ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சவுத் சைட் கிச்சன். இந்த சிறுதானியத்தில் வந்து டிஷ் செய்கிறது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நாமளும் இன்றைக்கி வந்து சிறுதானியத்தில் தான் வந்து அடாப்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி வந்து ஒரு கப் எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஒரு அளவு எடுத்துக்கங்க. ஒரு கப்பு உளுந்தம் பருப்பு அதே அளவுக்கு, கம்பு அதே அளவுக்குங்க, தினை, குதிரைவாளி, பாசிப்பருப்பு இது முழுசாகவும் போடலாம், உடைச்சது எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. குழம்பு போடுறோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அதே அளவு, கொள்ளு, இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 hours ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரெட் சில்லி வந்து ஒரு 5 to 6 எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூடு கார்லிக் வந்து ஒரு 5 to 6. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த சிறுதானியம் ஊற வச்சோம் இல்லையா, ஆக்சுவலாக நம்ம கம்மியாக தான் ஊற வச்சுருக்குறோம். அதனால் வந்து நான் மிக்சியில் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலே போதுமானதுங்க. இதுக்கு இப்போ இது கூட வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 2 பல்லாரி அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் முருங்கை இலை. முருங்கை இலை வந்து நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அந்த தோசை பதத்துக்கு எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. வாட்ரு வந்து நம்ம நீங்கள் பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றணும் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. சால்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்க, கல் சூடாயிடுச்சு. சூடானவுடனே நம்ம சிறுதானிய அடமாவு இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் ஒரு மீடியமான ரவுண்டு தோசை ஊற்றிக்கலாம். இதில் வந்துங்க ஆயில் இல்லை நெய் மலை சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக தூவி விடுங்க. அப்புறம் என்ன, தோசையை இப்படிக்கா ஒரு புரட்டு, அப்படிக்கா ஒரு புரட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சிறுதானிய அடை ரெடி ஆச்சுங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பட்டர் நல்லாயிருக்கும், அப்புறம் சில பேர் வந்து நாட்டு சக்கரை இல்லை ஜீனி அதை வச்சு சாப்பிடுவாங்க. சட்னி தேங்காய் சட்னி அதுவும் சூப்பராக இருக்கும். சில பேர் அவியலும் சாப்பிடலாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வெண்ணையும் ஒயிட் சட்னியும் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஓகே, ஏற்கனவே இந்த சிறுதானியத்தில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக சிறுதானியங்களை சேர்த்து இந்த அடையை பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.